கொண்டிருக்கிறாங்க. செய்தி எழுதி அனுப்புவோம். ஒரு சில பத்திரிகையாளர் மட்டும்தான் அப்படியே சொல்லுங்க. ஆனால் அவருக்கு வந்து நான் எழுதி செய்தி இது வரைக்கும் கொடுத்ததா நினைவு இல்லை. போன்ல கேட்பாரு, இந்த கதைகளை படைக்குங்கிற எண்ணத்தை உருவாக்கியதுன்னு சொல்லலாம். அதே போல அவரோட தாயார் அந்த குழந்தைய எவ்வளவு பெரிய விஷயம். பல இடங்கள்ல நான் கதை இந்த போற புத்தகம் செந்தமிழன், தோழர் செந்தமிழன் உள்ளிட்ட நிறைய நண்பர்கள் அதுல வந்து பணியாற்றி இருக்காங்க. அப்போ தஞ்சையில நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பையன் ராமன், அவனுடைய பேர் என் நினைவு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், ராமன் அவனுடைய பேரு. அவனுக்கு வந்து ஒரு இருதய கோளாறு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் விகடன் மாதிரி பத்திரிகைகள்ல ஒரு செய்தியை நம்ம பதிவிடணும்னா ரொம்ப கவனமா ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யணும். அந்த வகையில் அந்த ராமன் என்கிற சிறுவனுடைய அந்த இருதய அறுவை வந்து இருதய அறுவை சிகிச்சை செய்து அவனை பிழைக்க வைத்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஒரு ஆச்சரியம் ஊட்டுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது அவருடைய குழந்தையுடைய அந்த நூல் தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் தாமரை அவருடைய ஆசிரியர் திரு சி தஞ்சை மாநகர மேயர் வாழ்வாதார பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதனை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அதை அந்த குழந்தையை எப்படி நடத்த வேண்டும் என்ற முறை, இது வந்து பெற்றோருக்கு ரொம்ப முக்கியமான சமூகத்துக்கு அதை விட முக்கிய பொறுப்பு இருக்கு. ஒரு குழந்தைகள் நல்லவர் ஆகிறதுக்கும் கெட்டவர் ஆகிறதுக்கும் சமூகம் அந்த குழந்தையை எப்படி நடத்துதுங்கிறது தான் காரணம். அதனுடைய உடல்களை பாதிக்கிறதா அஃபெக்டிங் தி ஹானஸ்ட், ஏதோ நமக்கு தான் வந்து கௌரவம் கொடுக்குது ஹானஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறோம். பிறந்த உடனே குழந்தைகளுக்கு அதுக்கு ஒரு கௌரவம் என்ற ஒரு வந்து விடுகிறது, அதை நீங்க பாதிச்சுன்னா அதுக்கு பார்க்கணும். உலகத்திற்கும் வளர்ச்சி பெற்றவர்களுடைய உலகத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. வளர்ச்சி பெற்றவர்களால சொல்ல முடியும், எழுத முடியும், ஆனால் குழந்தைகளால் அப்படி சொல்ல முடியாது, எழுத முடியாது. ஒரு குழந்தை தன்னுடைய நினைவுகளிலே தன்னுடைய கற்பனை உலகத்திலே தோன்றியதை அப்படியே எழுதக்கூடிய ஒரு தன்மை வந்துவிட்டது என்று சொன்னால் அது நான் நினைக்கிறேன் லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்க முடியும். நான் இந்தியாவை பொறுத்தவரையில் நான் அதை மிக பெருமையாக கருதுகிறேன். அதை எழுதியிருக்கிற முறைகள் இவையெல்லாம் பார்க்கிற போது ரஷ்ய நாட்டிலோ அல்லது ஒரு கம்யூனிஸ்ட் சமூகம் உள்ள நாடுகளிலோ இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்தார்கள் என்றால் ஒரு அரசாங்கமும் ஒரு சமூகமும் சிறப்பு கவனத்தை அடைகிறது. ஒலிம்பிக்ல அவருடைய குழந்தைகளுக்கு வெற்றி பெற குழந்தைய 3 வயசு 4 வயசுலேயே கண்டறிந்து அவர்களை தயாரிக்க ஆரம்பித்திருக்கிறார். எழுத்தும் அப்படி இருக்கக்கூடிய நீதித்தலை அனைத்தும் தமிழின் யதார்த்தத்தை தழுவியதாக இருக்கிறது. அதற்கு புரியாது. ஆனால் ஏதோ கேட்கிற பார்க்கிற அதிலிருந்து வளரக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய அந்த சிந்தனைகள் இருப்பாங்க. அந்த சிந்தனைகள் அது ஓடி வருகிறது. அதை நான் எண்ணி தெரிவிப்பேன்.
இந்த புத்தகம் எவ்வளோ நாளில் எழுதுனீங்க? எவ்வளோ நாளில் சரி சரி திருப்பி திருப்பி திருப்பிங்க ஒரு பக்கம் இன்னும் கொஞ்சம்